അലകൊല്ലുക്ക് മുരുഗരുളി ഉലകിലേ പൊരുേത് മുഗ അഴൊല്ലുക്ക് മുരുഗരുളി ഉലേ പൊരുളേത് മുഗ അഴൊല്ലുക്ക് മുറുകാ വന്നവയിൽ മുറുക கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா சுடராக வேல் முருகா கெடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா கணிக்காக மனம் தந்த முருகா கணிக்காக மனம் வந்த முருகா முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகன் தைப்பூசம் என்பது தமிழர்கள் வாழும் நாடுகளில் முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும் தை மாதம் தமிழர்களுக்கு புனிதமான மாதமாகும் முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச தினமாகும் தைப்பூசம் ஆண்டுதோறும் தை மாதம் தமிழ் பஞ்சாங்கப்படி பத்தாவது மாதம் இது பூர பூச மாதம் என்று அறிவிக்கப்படும் பூச நட்சத்திரம் பௌர்ணமி திரியும் கூடி வரும் நாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழாவாகும் நட்சத்திர வரிசையில் பூசம் எட்டாவது நட்சத்திரமாகும் இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரத்துக்கு வரும் நேரம் நடத்தப்படுகிறது தைப்பூசம் விழாவானது பழங்காலம் தொட்டே தமிழகத்தில் முருகன் சிவன் கோயில்களில் கொண்டாடப்பட்டு வந்துள்ளது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருஞான சம்பந்தம் பாடியுள்ளார் சோழராட்சியில் தைப்பூசத்தன்று கோயில்களில் கூத்துக்கள் நடைபெறும் குறிப்பாக திருவடை மருதூர் ம மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் தைப்பூசத்தை ஒட்டி நான்கு நாட்கள் நான்கு நாட்கள் கூத்துக்கள் நடத்தப்படுவதாக கல்வெட்டுக்கள் குறிக்கப்படுகின்றன தைப்பூசத்தன்று தான் உலகம் தோன்றியதாக ஐதீகம் முருகன் கடவுள் ஆவார் முருகன் என்றால் அழகு என்று பொருள் முருகன் தேவ சேனாதிபதி தேவர்களின் சேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு போர்க்கடவுள் ஆவார் தைப்பூசத்தன்று முருகன் தருகாஸ்வரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுசரிக்கப்படுகிறது சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் ஆகும் சிதம்பரத்திற்கு வந்த அருள் பெரும் திருப்பணிகள் செய்த நடராஜனை ரணிவர்மன் எனும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்நாளிலே இக்காரணங்களுக்காகவே சிவன் கோயிலில் தைப்பூசன்று தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகின்றன தேவர்களின் குருவாக குருவாகிய நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று வழிபாடு குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலன் தரும் என்பர் தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபடுவர் முருகன் பிறந்த தினமான இன்று முருகன் கோயிலுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் மேலும் காவடி எடுத்தல் மற்றும் பால்குடம் எடு பால்குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுகள் கோயில்களில் நடைபெறும் பிறகு அன்னதானம் வழங்கப்படும் மக்கள் கோயில்களில் முருகனை வேண்டி வழிபடுவது வழக்கம் முருகனின் ஆறுபடி வீடுகளில் ஒன்றாகும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள தண்டாயுதபாணி பாணி கோயில் இது ஒரு மலைக்கோயிலாகும் மூலவர் அருள்மிகு தண்டாயுதபாணி பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் மூலவர் சிலையை நவப்பாசனத்தினால் செய்து நிறுவியுள்ளனர் இக்கோயிலில் தைப்பூசம் பத்து நாட்கள் நடைபெறும் ஏழாம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெறும் முருகன் தன் இரு துணைவியான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் தேரில் பவனி வருகிறார் பத்தாம் நாள் தொப்போற்சவம் நடைபெறுகிறது தைப்பூசத்தன்று மக்கள் பழனியில் குவிவது வாடிக்கை பக்தர்கள் பல பகுதிகளிலிருந்து பாத யாத்திரை மூலமாக பழனிக்கு வருகிறார்கள் நேர்த்திக்கடனாக முருகனுக்கு காவடி எடுக்கிறார்கள் பக்தர்கள் பல நாட்களாக விரதம் இருந்து காவடி எடுக்கிறார்கள் காவடிகள் பல வகை உண்டு அவை அழகு குத்துதல் நாக்கு கன்னம் கை உடம்பில் பிற பகுதிகளில் சிறிய பெரிய வேல் வடிவிலான ஊசியை குத்தி கொண்டு கோயிலுக்கு வருதல் சிலர் சின்ன ரதம் போன்ற வண்டியை பக்தர்கள் முதுகில் கொக்கிகளால் இணைத்து இழுத்து வருகிறார்கள் சர்க்கரை காவடி தீர்த்த காவடி பறவைக்காவடி பால்காவடி மச்சக்காவடி மயில் காவடி என்று காவடிகள் பல வகை உண்டு வடலூரில் தைப்பூசம் கடலூர் மாவட்டம் வடலூரில் தை மாதத்தில் தைப்பூசத்தன்று ஞான சபையில் அதிகாலை அக்னியான ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச நாளை ஞானத்தின் வெளிப்புறமான நாளாக காட்டினார்கள் காரணம் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வருகின்ற தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமாகும் மலேசியாவில் தைப்பூசம் பத்துமலை முருகன் கோயில் மலேசியாவில் பத்துமலை முருகன் கோயில் தமிழர்களிடையே புகழ்பெற்ற ஆலயமாகும் இந்தியாவிற்கு வெளியே அமைந்துள்ள முருகன் ஆலயங்களில் மிகவும் முக்கியமானதாகும் பத்துமலை கோலாலம்பூரிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இது ஒரு மலை ஆகும் சுண்ணாம்பு பாறைகளிலான மலை இது வரிசையாக அமைந்த குகை அல்லது குகை கோயில்களை இங்கு காணலாம் மலையை ஒட்டி சுங்கை பத்து ஆறு ஓடுகிறது பத்து கோயில் தைப்பூச விழா உலக புகழ் பெற்றது மைசூர் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மலேசியா பத்து மலை குவிக்கின்றார்கள் தைப்பூச நாளன்று பக்தர்கள் கோலாலம்பூர் மாரியம்மன் கோயிலுக்கு பத்து மலைக்கு அதிகாலையிலேயே தொடங்கி ஊர்வலமாக நடந்து வருகிறார்கள் இதற்கு எட்டு மணி ஆகும் நேர்த்திக்கடன் செலுத்த சிலர் காவடி எடுத்து வருகிறார்கள் அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் சுங்கை பத்து ஆற்றில் நீராடி விற்று மலைக்கோயிலுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிகள் ஏறி வருகிறார்கள் முருகனின் ஆறு படை வீடுகள் தமிழ்நாட்டில் இந்து சமய கடவுள்களில் தமிழ் கடவுளாக முருகப்பெருமானுக்கு சிறப்பு உண்டு சிறப்பான அந்த ஆறு கோயில்கள் ஒவ்வொன்றும் அவருடைய படை வீடு என்றப்படும் இந்த ஆறு இடங்களில் ஒருமித்து ஆறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அவை ஒன்று திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டம் இரண்டு திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் மூன்று பழனி திண்டுக்கல் மாவட்டம் நான்கு சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டம் ஐந்து திருத்தணி திருவள்ளுவர் மாவட்டம் ஆறு பழமுதிச்சோலை மதுரை மாவட்டம் இன்று தைப்பூசத்தன்று அனைவரும் முருகனை தரிசித்து எல்லா அருளும் கிடைக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்